Hi dear students, welcome back to our channel. Score the maximum with simple and smart study ideas. Smart study பண்றது அப்படினா என்ன? கொஞ்சமா படிக்கணும் ஆனா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணனும். அதுதான் ஸ்மார்ட் ஸ்டடி. ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ரைட்டிங், நோட்டீஸ் மேக்கிங், poem paraphrase, letter writing இதெல்லாம் ஈஸியா எப்படி ஒரு காமன் கண்டென்ட் மூலமா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படினு और वीडियो सीरीज नम्म पन्नीरुन्नो शॉर्टकट आइडियास अप्पडिनु सोल्लि और सीरीज पन्नीरुन्नो अदुक्कु वंदु नल्ल रेस्पॉन्स नरेय स्टूडेंट्स वंदु यूस्फुल्ला इरुंदु सर अप्पडिनु कमेंट पन्निरुंदींग नरेय लाइक्स वंदिरुंदु सो अडुत्ததா पैराग्राफ आंसर्स अंड शॉर्ट आंसर्स एप्पडि ईसिया नम्म अटेंड पण्णलाम अप्पडिंगिरदुक्काग தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி தர போறேன் 2 இன் 1 டெக்னிக் அதேன 2 in 1 அப்படினா you are just going to read a single content ஒரு single content set of few points நீங்க படிக்க போறீங்க அந்த few points நல்லா படிச்சு தரவு பண்ணிட்டீங்க அப்படினா அத வச்சே நீங்க வந்து paragraph answer அட்டெண்ட் பண்ணலாம் paragraph answerல full mark வாங்களா short answers கேட்டாங்கனாலும் அதுல இருந்தே நீங்க எடுத்து எழுதிக்கலாம் அப்படியே டைரக்டா அந்த answer ஒரு ஒரு point எந்த point questionல வந்து எந்த words வந்துக்கோ அந்த words வச்சு நீங்க இந்த point தான் கண்டுபிடிச்சு அப்படியே எழுதுனீங்கனா உங்களுக்கு வந்து full marks நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் சோ அதுதான் இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கேன் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு அது யூஸ்புல்லா இருக்குது அப்படினா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் கொடுத்துருங்க ஏனா அப்பதான் இது உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கு நான் தெரிஞ்சிக்கிட்டு ஃபர்தரா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நான் பண்ண முடியும் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும் நீங்களும் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்10th standard English first prose lesson his first flight in the lesson kana paragraph and short answers eldrathukana common content nama paakalam actually paragraph answer appadina kulla unga kitta enna expect pannuvaanga appadina it should be at least of one page or page kaachum irukanum and idu vandu point by point ah neenga eldratha vida paragraph answer appadina or paragraph ah dhaan eldum ஆனா இங்க வந்து நான் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்திருக்கேன் எதுக்காக அப்படினா உங்களுக்கு படிக்கக்குள்ள ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்திருக்கேன் இந்த பாயிண்ட்ஸ நீங்க படிச்சிட்டு இத வந்து எழுதக்குள்ள உங்களுக்கு பாராகிராஃப் கேட்டாங்கன்னா அப்போ இத பாயிண்ட் பை பாயிண்டா எழுதாம ஒரே பாராகிராஃபா நீங்க எழுதலாம் சரி இப்போ இந்த பாயிண்ட்ஸ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு பெருசா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா வெரி சிம்பிள் தான் சரியா ஓகே ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃளைட் ரிட்டன் பை லியமோ ஃளஹர்ட்டி is an interesting story about a young seagull who was afraid of flying the first line la idu yaar eludana story edha pathana story inda story oda theme ena abindrathai nama first line la kuduthurom next the seagull thought that his wings would not support him so he did not fly so idla vandu pathina and the seagull vandu yen parakala abindrathukana reason nama kudukrom second point la adha solrom சீகல் வந்து அதோட விங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படினு சொல்லி அது பயந்தது his parents scolded him and threatened him to stop on his ledge அப்ப இது பறக்கலனவனே அந்த சீகளோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க மதர் சீகளும் ஃாதர் சீகளும் என்ன பண்றாங்க அப்படினா இது கிட்டயே வராம நீயா பறந்து வந்தாதான் உனக்கு சாப்பாடு அது வரைக்கும் நாங்க உனக்கு சாப்பாடு தர மாட்டோம் அப்படினு அதை வந்து பட்னி கிடக்க சொல்லி விட்டுறாங்க they were harsh towards him because they wanted him to fly सो कुछ हार्शादा ऐसा बेबी वो पारकनु अंद सीगल पारकनु हार्शा दे सपोर्टेड अंड एनकरेज्ड हिस ब्रदर्स अंड सिस्टर बाय टीचिंग देम टू स्किम अंड डाइव फॉर द फिश आना अदे टाइम अंद सीगलोड ब्रदर्स अंड सिस्टर मत पिगलिया எப்படி வந்து டைவ் பண்ணனும் எப்படி வந்து ஸ்கிம் பண்ணனும் சீல வந்து ஸ்கிம் பண்ணி ஸ்கிம் பண்றதுனா என்னன்னா மேல அப்படியே நீந்தறது எப்படி நீந்தணும் ஃபிஷ் எப்படி டைவ் பண்ணி பிடிக்கணும் அப்படின்றதனா வந்து அவங்க சொல்லி தராங்க he watched his older brother devouring his first catch which was a herring இந்த சீகல் வந்து தன்னோட லெட்ஜ்ல உட்கார்ந்துக்கிட்டு பாக்குது அதோட ஓல்டர் பிரதர் வந்து அதோட ஃபர்ஸ்ட் கேட்ச் அதாவது ஃபர்ஸ்ட் அது சாப்பாடுன்னு அதுவா சொந்தமா கேட்ச் பண்ண
ஒரு சாப்பாடு வந்து அது ருசிச்சு சாப்பிடுது என்ன அப்படின்னா ஹெர்ரிங் அப்படின்றது. ஹெர்ரிங்னா இட்ஸ் அ நேம் ஆஃப் அ சீ ஃபிஷ். ஹி மூவ் டு ஆல் த கார்னர்ஸ் ஆஃப் த லெட்ஜ் லுக்கிங் ஃபார் அ வே டு ரீச் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஃப்ளைங். ஸோ பட்னியாக இருந்த சீகல் இப்போ என்ன பண்ணுது, அதோட லெட்ஜில் வந்து எல்லா பக்கமும் எல்லா கார்னர்ஸ்லையும் போய் போய் வருது. எதுக்காக அப்படின்னா பறக்காமலே தன்னோட பேரண்ட்ஸ் இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இன்னொரு ராக்ல வந்து உட்காந்துருப்பாங்க பக்கத்தில். ஸோ அவங்கள போய் ரீச் பண்ணுறதுக்காக இது பறக்காமலே ரீச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஹி ஸ்டார்வ்ட் ஃபார் அ லாங் டைம். ஹி மேனேஜ் டு ஃபைண்ட் ஓன்லி ட்ரை பீசஸ் ஆஃப் மக்ரல்ஸ் டெய்ல் அண்ட் ஏட் ஹிஸ் ஓன் எக்ஷெல். இப்போ ரொம்ப நேரமாக அது பட்னி கிடக்குது. சரி, இப்போ பட்னியாக இருக்கு, பசி அதிகமானவனே அது என்ன பண்ணுது, தன்னுடைய லெட்ஜிலே வேறு ஏதாவது சாப்பாடு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குது. ஆனால் தேடி பார்த்தா அது கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மேக்ரல்ஸோட ட்ரையான டெய்ல். மேக்ரல் அப்படின்றது என்னன்னா அதுவும் ஒரு ஃபிஷ் தான், ஓகேவா, இட்ஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் ஃபிஷ். ஸோ அதோடைய ட்ரைடு பீசஸ் இருக்குது, அதோட டெய்லோட ட்ரைடு பீசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது அதோடைய சொந்த முட்டையோட ஓடு, அது எந்த முட்டையிலேருந்து வெளியே வந்ததோ அந்த முட்டையோட ஓடு இருக்குது, அதை வந்து சாப்பிடுது. He pretended to be falling asleep at the brink of the ledge to draw the attention of his parents. அடுத்ததா அவங்க பேரண்ட்ஸ் உடைய அட்டென்ஷனை கேதர் பண்றதுக்காக, அவங்க நம்மளை பார்ப்பாங்களா அப்படின்றதுக்காக அந்த லெட்ஜோடைய நுனியில போய் நின்னுக்கிட்டு தூங்குற மாதிரி அது வந்து ஆக்ட் பண்ணுது. ஏன்னா அப்படி தூங்கி நான் விழுந்துருவேன், என்னை வந்து அவங்க காப்பாற்றுவாங்க, விழுற மாதிரி ஆக்ட் பண்ணோன்னா காப்பாற்றுவாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நடிக்குது. To make him fly, the mother seagull tempted him with a piece of fish. So, இது வந்து என்ன பண்ணாலும் பறக்கல அப்படின்னு மதர் சீகல் என்ன பண்ணுது, ஒரு ஐடியா பண்ணுது. என்னன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து வாயில் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வச்சுக்கிட்டு, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வச்சுக்கிட்டு பறக்குது. ஏன்னா அதை வச்சு டெம்ப் பண்ணுது, ஆசையை மூட்டுது. நீ வந்து உனக்கு பசிக்குது இல்லையா, அதனால் இதை வந்து எடுக்கிறதுக்காக, என் வாயிலேருந்து எடுக்கிறதுக்காக வருவே இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்குது. Seeing his mother with piece of fish, he uttered a joyful scream. ஸோ தன்னோட அம்மா வந்து தனக்கு பக்கத்தில் வாயில் ஒரு ஃபிஷ் பீஸை வச்சுட்டு பறக்கிறத பார்த்தோன்னே இந்த சீகலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சத்தம் போடுது, கூச்சல் இடுது சந்தோஷத்தில். த சைட் ஆஃப் த ஃபிஷ் மேடன் த சீகல் அண்ட் ஹி டைவ்ட் ஃபார் ஹிட் விச் மேட் ஹிம் ஃப்ளை அட் லாஸ்ட். ஸோ அந்த ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே என்ன பண்ணுது, அந்த சாப்பாட்டை பார்த்த உடனே அது வந்து தன்னை மறந்து அந்த சாப்பாட்டை வாங்கணும், அவங்க அம்மா கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்றத எகிரி குதிக்குது, டைவ் பண்ணுது. அப்போ என்ன ஆயிடுது, அதோட லெட்ஜிலேருந்து கீழே விழுந்தது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இதன் மூலிமா பறக்க வேண்டிய நிலைக்கு வந்துடுது. ஹி குட் ஃபீல் ஹிஸ் விங்ஸ் கட்டிங் த்ரூ த ஏர் அண்ட் பிட் டிசி பட் சூன் ஹி ஸ்டார்டட் டு என்ஜாய் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளை. அப்போ அந்த மாதிரி விழுந்தவனே ஃபஸ்ட்டு அது எப்படி ஃபீல் பண்ணுதுன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆனால் அதோடைய விங்ஸ் வந்து இறக்கைகள் காற்றை வந்து கிழிச்சிக்கிட்டு போகிறத அது ஃபீல் பண்ணுது. கொஞ்சம் டிசியாக இருக்குது, டிசினா மயக்கமாக இருக்குது, ஆனாலும் கொஞ்ச நேரத்துலலாம் அது என்ன பண்ணுது, அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. சீயிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஹிஸ் ஃபேமிலி ஃப்ளூ அரவுண்ட் ஹிம் மேக்கிங் லவுட் ஸ்க்ரீம்ஸ் அண்ட் ப்ரைசஸ். அப்போது இதை பறக்கிறத பார்த்தோன்னே அதோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அதை சுற்றி சுற்றி பறக்கிறாங்க, கூச்சல் இடுறாங்க சத்தமாக, அதை ப்ரைஸ் பண்ணுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. The seagull finally landed on the green sea. Initially, his legs sank, but when his belly touched the water, he started to float. அப்போ கொஞ்ச நேரம் பறந்துட்டு அந்த சீகல் வந்து அந்த கிரீன் சீல வந்து இறங்குது. அது லேண்ட் பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அதோட லெக்ஸ் வந்து உள்ள மூழ்குது, ஆனா அதோட பெல்லி போய் அதாவது வயிறு பகுதி போய் டச் பண்ண உடனே அது வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ பேர்ட்ஸ் வந்து தண்ணியில் விழுந்தா ஃப்ளோட் ஆகும் இல்லையா, சொன்ன மாதிரி ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருது. Thus the seagull successfully made his first flight. So இது மூலமா அந்த சீகல் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா பாயிண்ட்டுமே ஜஸ்ட் ஒன் லைன் தான் இருக்கும், சிங்கிள் லைன் இல்லை டூ லைன்ஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம் வரும். இது வந்து மொத்தமாக 16 பாயிண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த 16 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் பேஜ் எழுதுறதுக்கு மோர் தென் இனஃப் இல்லையா, இன்னும் அதிகமாக கூட உங்களுக்கு வரும். சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம், சில பேர் லெட்டர்ஸ் பெருசு பெருசாக எழுதுவீங்க, அப்படி எழுதுனீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் பேஜஸ் கூட இது வரலாம். ஸோ இது வந்து இது அப்படியே மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா ஷியோராக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். சரி, அடுத்தது இதை வச்சே எப்படி ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஷார்ட் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு லெசன் படிச்சுட்டு வரக்குள்ளேயே ஒரு ஒரு பேஜ்லையும் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெசன் பேக்லையும் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள கொடுத்துருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷார்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. லெசன் பேக்ல வந்து ஒரு 7 வருது. ஆல் டுகெதர் நமக்கு 17 ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க இதுக்கான ஆன்சர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஏன் அந்த சீகல் வந்து பறக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேராகிராஃப் படித்தோம் இல்லையா, அந்த கண்டென்ட் படித்தோம் இல்லையா, அதில் வந்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க, த சீகல் தாட் தட் ஹிஸ் விங்ஸ் வுட் நாட் சப்போர்ட் ஹிம் ஸோ ஹி டிட் நாட் ஃப்ளை. ஸோ ஆன்சர் வந்துருச்சு பாருங்க, அதுதான் அதுக்கான ஆன்சர். அதே போல் செகண்ட் க்வெஸ்டியன், வாட் டிட் த பேரண்ட்ஸ் do when the seagull, when the young seagull failed to fly. So அது பறக்க மாட்டேன்னு சொல்லக்குள்ள அதோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அதான் செகண்ட் க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சரும் நமக்கு தேர்ட் பாயிண்டாக இருக்கும், ஹிஸ் பேரண்ட்ஸ் ஸ்கோல்டர் ஹிம் அண்ட் த்ரெட்டன்ட் ஹிம் டு ஸ்டாப் ஆன் ஹிஸ் லெட்ஜ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து நம்ம படித்த அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும், ஒரு ஒரு பாயிண்ட் தான் அதுக்கான ஆன்சர். அப்போது இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட்டையுமே நான் என்னவா கொடுத்துட்டேன் உங்களுக்கு, பேராகிராஃபாக ஒரு காமன் கான்டென்ட்டாக கொடுத்துட்டேன், பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துட்டேன். ஸோ அதை நீங்கள் படித்தா ரெண்டுத்தையுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு க்வெஸ்டியனுக்கும் அதுக்கான ஆன்சரை வந்து நீங்க பார்த்துக்கலாம். அங்க வந்து 6 க்வெஸ்டியன்ஸ், ஃபர்ஸ்ட் 6 க்வெஸ்டியன்ஸ் பார்த்தோம், மீதி 4 க்வெஸ்டியன்ஸ் பாருங்க. ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் லைன் தான் இருக்கும். இந்த ஒன் லைன் ஆன்சர் போதுமா அப்படின்னா போதும், அவங்க கேட்டிருக்கிறது 2 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபுல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க, ஏன்னா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு மிஸ்டேக் இருக்காது, அது இல்லைனாலே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. லெசன் பேக் க்வெஸ்டின்ஸ் பாருங்க, ஹவு வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம் டு ஃப்ளை. அந்த சீகலோட ஃபர்ஸ்ட் அட்டெம், அது அந்த லெட்ஜில் இருந்து ஃபிஷ்காக டைவ் பண்ணிருச்சு இல்லையா, அப்போ தான் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை அது வந்து ஃபீல் பண்ணிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் பாருங்க, ஹி குட் ஃபீல் ஹிஸ் விங்ஸ் கட்டிங் த்ரூ த ஏர் அண்ட் அ பிட் டிசி பட் சூன் ஹி ஸ்டார்டட் என்ஜாயிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளை. இதுதான் அதுக்கான ஆன்சர். இதே மாதிரி எல்லா க்வெஸ்டியன்ஸுமே நீங்கள் அந்த பேராகிராஃப்லேருந்தே அதுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கான ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அந்த ஒரு பேராகிராஃப், அந்த ஒரு காமன் கான்டென்ட், ஒரு 16 லைன்ஸ் நம்ம படிக்கிறதுனால நம்ம வந்து பேராகிராஃப் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் சேர்ந்து நம்ம தரவு பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு க்வெஸ்டியனுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அது உண்மைனா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸ்க்ரீனில் தெரிகிற மற்ற வீடியோஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை.